வானில் நிலா ராஜகுமாரி தன் நட்சத்திர தோழிகளுடனும் மேக காவலர்களுடனும் ஏகாந்தமாக ஊர்வலம் சென்று கொண்டு இருந்தாள். ஆனால் அந்த பெரிய ஆடம்பர பங்களாவின் பின்புற வாசல் வழியாக அவசரமாக வெளியே வந்த மஞ்சள் நிற அழகிக்கு அது வேறு மாதிரி தோன்றியது. தன் சூரிய காதலனை தேடிச் செல்லும் நிலா பெண்ணை துரத்திச் செல்லும் மேக காவலர்களைப் போல. என்ன ஆதவி, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தப்பிச்சு வரும்போது அதுக்கேற்ற வசதியான உடையை போட்டுட்டு வராம இப்படி சேலையை கட்டிக்கிட்டு வந்து இருக்கியே. குரல் வந்த திசையை நோக்கிய ஆதவி என்ற அந்த மஞ்சள் அழகிக்கு சுஜாவை கண்டதும் தான் போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. நீ வேற ஒருத்தர் கண்ணிலையும் படாமல் அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இதில் சேலையை மாத்துறதுக்கெல்லாம் நேரமே இல்லை என்று சொன்ன ஆதவியின் கவனமெல்லாம் தூரத்திலே வண்ணமயமான விளக்குகளுடன் தெரிந்த பங்களாவை நோக்கியே இருந்தது. வேக நடையுடன், சுஜா காரை எங்கு நிறுத்தியிருக்க என்றாள். அடுத்த தெருவில்தான், நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் வா என்று சொன்ன சுஜாவிற்கும் பதட்டமாகத்தான் இருந்தது. கடவுளே, இவன் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா போதும், உனக்கு கோடி நன்றிகள் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள் சுஜா. காரின் அருகில் வந்தவுடன் தான் ஆதவியின் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது. ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்த சுஜா காரை மின்னலென மும்பையின் பிரதான ரயில் நிலையத்திற்கு செலுத்தினாள். சுஜா, என்னால் உனக்கு வேண்டாத தொல்லை இல்லை, தவிப்புடன் கேட்டாள் மாதவி. ஏய், இப்படியெல்லாம் பேசுறத நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்றத பற்றி மட்டும் யோசனை பண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுவாங்க ஆதவி. அதுக்குள்ளே நீ ட்ரெயினில் ஏறிட்டா ரொம்ப நல்லது. நாம் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கிறபடி தான் என்னோட வாழ்க்கை இருக்க போகுது. அதனால் நீ எந்த கவலையும் படாத சுஜா. கவனமும் பதட்டமுமாக அவர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு வரவும் ஆதவி ஏறப்போகும் ரயிலின் புறப்பாடு குறித்த இறுதி அறிவிப்பு வரவும் சரியாக இருந்தது. சாரி ஆதவி, கடைசி நேரன்றதால முதல் வகுப்பு கிடைக்கல, இரண்டாம் வகுப்பு டிக்கெட் தான் கிடைச்சது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்றபடி சுஜா தண்ணீர் பாட்டலை அவள் கையில் திணித்தாள். அவளது இருக்கையை தேடி கண்டுபிடித்து ஆதவி அமர்ந்தவுடன் சுஜாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆதவி, பத்திரம் நீ ஊருக்கு போனதும் எனக்கு தெரியப்படுத்து. வழியில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் அங்கிளுக்கு நீ வரப்போகிற தகவலை சொல்லிட்டேன். அவர் உனக்கு வேண்டிய உதவியே செய்வார். பயமில்லாமல் நீ போயிட்டு வா. ஆல் த பெஸ்ட் மை டியர் என்ற சுஜாவின் கைகளை பிடித்து தலையாட்டியபடி கண் கலங்கினாள் ஆதவியும். ரயில் நகரத் தொடங்கியது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கையாட்டினாள் ஆதவி. ரயில் வேகம் எடுத்தது. அன்று முழுவதும் சாப்பிடாதது இப்போது அதிகம் சோர்வை கொடுத்தது. ஆதவிக்கு ரயில் பயணம் புதிது. மும்பையின் முக்கியமான மருத்துவர்களில் ஒருவரான ஆதவியின் தந்தைக்கு மும்பையை சுற்றிலும் ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. அவர் கையசைத்தால் ஆடுவதற்கும் கட்டளையிட்டால் செய்வதற்கும் ஏராளமானவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆதவி பிறந்ததிலிருந்து பணத்திலேயே புரண்டு பணத்திலேயே வளர்ந்தவள். விமான பயணங்கள் தான் அவள் இதுவரை சென்றதெல்லாம். இதுதான் அவளது முதல் ரயில் பயணம், அதுவும் இரண்டாம் வகுப்பு. கொஞ்சம் அசௌகரியமாக உணர்ந்தாலும் அவள் லட்சியத்தை நோக்கி செல்வது அவளுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. தேடட்டும், நன்றாக அவளை தேடட்டும். அவள் விருப்பத்தை மதிக்காமல் தன்னுடைய மதிப்பும் கௌரவமும் மட்டுமே முக்கியம் என நினைத்த தந்தை அவளை காணாமல் மற்றவர் முன் அவமானப்படட்டும். அவள் தாய் இருந்தால் அவளுக்கு இப்படி ஒளிந்து மறைந்து உற்றாரை விட்டு ஓடி வர வேண்டிய சூழல் வந்திருக்குமா என ஆதவியின் உள்ளம் நினைத்து கொதித்தது. உடன் பயணித்த பயணிகளை சுற்றி ஒரு கணம் பார்த்து அவளது மனம் திடுக்கிட்டது. காரணம், அவளது எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த இளைஞன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்ததுதான். பார்வையாலே அவனை எரித்தவள் பையிலிருந்து ஒரு போர்வை எடுத்து படுப்பதற்கு ஆயத்தமானாள். அங்கும் இங்கும் பறந்த தலைமுடியை இழுத்து பேண்டினால் கட்டினாள். அப்போது பின்கழுத்தில் ஏதோ உறுத்தியது. என்ன அது? கையில் எடுத்து பார்த்தவள் அதிர்ந்து போய்விட்டாள். இன்று காலையில் மும்பையின் புகழ்பெற்ற 5 நட்சத்திர ஓட்டலில் 1000 பேர் முன்னிலையில் வைபவ் என்ற பெரிய அமெரிக்க தொழிலதிபன் ஆதவியின் கழுத்தில் கட்டிய பொன் தாலிதான் அது. இதை எப்படி மறந்தாள்? தன் தந்தைக்கு தண்டனை தருவதாக நினைத்த அவள் அவனை ஏன் மறந்தாள்? அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்திற்கு அவள் என்ன பதில் சொல்லப் போகிறாள்? இந்த தாலியை என்ன செய்யப் போகிறாள்?
இதுதான் எதிரிருக்கை இளைஞனின் கண்ணை உறுத்தியதா? ஆதவிக்கு கண்ணை இருட்டியது.